या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः अभ्यक्तमिव स्नातः शुचिः अशुचिमिव प्रबुद्धैव सुप्तम् बद्धमिव स्वैरगतिः जनमिह சுகசங்கினம் அவைமி. ஷாரங்கரவன் ஷாரத்வதன் ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு வரல, ராஜாவை பார்க்கறதுக்காக வர்றச்சு அந்த இடத்துல அக்னி சரணம் ஹோம யாகசாலைக்கு அழிச்சுண்டு வரா. வந்த மாத்திரத்தில் அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்துட்டு ஷாரத்வதன் சொல்றது முதல்ல, ஜனாகீர்ணம் மன்னியே ஹுதவக பரீதம் கிருஹமிவ அப்படின்னு சொல்லி, வீட்டை சுற்றி அப்படியே நெருப்பு கொதிச்சுட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப பரிச்சிதமான ஒரு அத்வைத வாசனையிலேயே இருந்து தனிமையிலேயே இருந்து பழக்கினத்துனால எனக்கு இங்கே வந்து பார்த்தா அப்படி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் வந்து சாரத்வதன் வந்து குளிச்சு வெளியில் எழுந்தவன் எப்படி குளிக்க போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவனை பார்ப்பானோ, சுச்சிஹி அசுச்சி மிவான்னு சொல்லி சுகசங்கினம் அவைமி, இந்த மாதிரி ஒரு சுகத்திலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஜனங்களை நான் இந்த மாதிரி பார்க்குறேன். நகரத்துல இருக்கிறவாளுக்கும் ஆசிரமத்துல இருக்கிறவாளுடைய கண்ணோட்டமும் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கறத எடுத்து காமிக்கிறதுக்கு இங்க வச்சர். இப்போ சகுந்தலா ஆரம்பிக்கிறா, அது வரைக்கும் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இல்ல சகுந்தலா, சகுந்தலா நிமித்தம் சூச்சயித்வா அஹோ கிம் மே வாமேதர நயனம் விஸ்புரதி. வாம இதரம் நயனம், தட்சிண நயனமானது ஸ்புரிக்கிறது, அது வந்து ஒரு அசுப சூச்சகம் பெண்களுக்கு. இது வந்து ரொம்ப டெஃபினிட்டிவா சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கு. சில பேர் வந்து வாமேத்தரம் பா, சில பேர் வாம நேத்திரம் பா, ஐ டோன்ட் நோ. பெண்களுக்கு ஒரு மாதிரி, இவாளுக்கு ஸ்திரீகளுக்கு புருஷாளுக்கு வேற மாதிரி அப்படின்லாம் இருக்கு. நிமித்த சாஸ்திரம் அந்தந்த டெக்ஸ்ட்ல பாக்குறச்சே நமக்கு தெரியும். கௌதமி, கௌதமி ஜாதே பிரதிஹதம் அமங்கலம் சுகானி தே பர்த்ருகுல தேவதா விதரந்து இதி பரிக்ராமதி. பிரதிஹதம் அமங்கலம், உனக்கு வந்து அமங்கலமான விஷயங்கள் எல்லாமே தடுக்கப்பட்டுரும், நீ கவலைப்படாத. ஏன்னா பர்த்ருகுல தேவதா சுகானிதே விதரந்து, இவளுக்கு வந்து என்னடா லெஃப்ட் வந்து ரைட்டு கண்ணு துடிக்கிறதேன்னு அவள் வந்து கவலைப்பட போறாளேங்கிறதுனால உடனே அவளை ஆஸ்வாசப்படுத்துற மாதிரி கௌதமி சொல்றா, உன்னுடைய கணவனுடைய குல தேவதைகள்லாம் உனக்கு வந்து நல்லதையே பண்ணுவா, தடுக்கப்பட்டு நீ கவலைப்படாத. அப்படின்னா சூரியனா? அந்த சூரியனுங்கிறதுக்காக இல்ல, ஜென்ரலி எல்லா குல தேவதைகள் எல்லாமே சொல்ற. இவன் சூரிய குலமா என்ன? புரு வம்சம் வந்து யது வம்சம்மா, இது புரு யயாதி எல்லாம் வந்து சந்திர வம்சம். ரகுதான் வந்து உனக்கு இந்த சூரிய குலம், ராமன் அவள்லாம். துஷ்யந்தன் வந்து புரு பௌரவன் தானே கூப்பிடுறா, புரு வந்து யது அந்த வம்சம் தான், யாதவ வம்சம் தான். அசௌ அத்ர பவான் வர்ணாஸ்ரமாணாம் ரக்ஷிதா பிராகேவ முக்தாசனோ வஹ பிரதிபாலயதி பஷ்யத ஏனாம் ஏனம் ஏனம். அடுத்த லைனியும் படிச்சிரும். சாரங்கரவஹ போ மகாபிராமண காமம் ஏதத் அபிநந்தனீயம் ததாபி வயமத்ர மத்தியஸ்தாஹ குதஹ. ஏன்னா புரோஹிதா, புரோஹிதன் வந்து ராஜாவை பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறார், போபோ தபஸ்வினா அசௌ அத்ர பவான், இங்க இருக்கிற இவர் வந்து வர்ணாசிரமானாம் ரக்ஷிதா, வர்ணாசிரமத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரையும் ரட்சிக்கிறவர். அது எதுக்கு வர்ணாசிரமம்னா, அவாவா அவளுடைய டியூட்டிய பண்றதுக்கு உண்டான ஒரு ஒரு பாதுகாப்பு எப்படி பண்ணணுமோ அதுபோல ஒரு பாதுகாப்பை பண்றார். ஸோ பீப்புள் கேன் ஃபாலோ தேர் ஓன் நித்திய நைமித்திக கர்மாக்களை பண்ண முடியறது. அதனால வர்ணாசிரமானாம் ரக்ஷிதா, வர்ணாசிரமே பவானாம் ரக்ஷிதா. பிராகேவ முக்தாசனஹா, இப்பதான் தர்மாசனத்திலேருந்து வந்திருக்கார். வஹ பிரதிபாலயதி, உங்களுக்காக வெயிட் பண்றார். அட்ஜெக்டிவ் கொடுத்து சொல்றார் இங்க, உங்களை போல இருக்கிற பிராமணால ரட்சிக்கிறதுக்காக தான் இவர் இருக்கார்.
இப்பதான் வந்து அவர் பெரிய தர்பார்ல இருந்துட்டு ராஜசிம்மாசனத்திலேருந்து இறங்கி வந்து நீங்க வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் பாருங்க அவரை அப்படிங்கிறச்சு போ மகாபிராமண புரோஹிதரை பார்த்து சாருங்கரவன் காமம் ஏதது அபிநந்தனீயம் இருக்குமா இருக்கும் நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான் ஒத்துக்கிறேன் தாபி வயமத்ர மத்தியஸ்தா எங்களுக்கு நீ பெருசா அவரை பத்தி பெருசு இது பண்ணி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஃபிளாட்டர் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லணுங்கிறது இல்லை ராஜா வசதியானவரோ கீழ்த்தனமானவரோ நாங்கள்லாம் மத்தியஸ்தா தான் இவளை ஏத்துக்கணும் வி ஆர் ஜஸ்ட் கேரியர்ஸ் தான் மெசஞ்சர்ஸ் தான் நாங்க அதனால எங்களுக்கு அதனால நாங்க அசர்றவா கிடையாதுங்கிறதுக்காக சொல்ற காமவேதத் அபிநந்தனீயம் இட் இஸ் இண்டீட் அ பிரேஸ்வர்த்தி அச்சீவ்மெண்ட் தட் ஹீ இஸ் லைக் திஸ் ஆனால் ததாபி வயமத்ர மத்தியஸ்தாக குதஹா ஏன்னா அதாவது அது எதுக்கு சொல்றாருன்னா அந்த ஸ்லோகம் வந்து இஸ் அ ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் வை ஹி இஸ் சேயிங் வயமத்ர மத்தியஸ்தாகங்கிறச்சு ராஜா அவன் பண்ண வேண்டிய காரியத்தை பண்றான் இதுல என்ன பெரிய இப்போ அதை வந்து வசத்தியா சொல்றது நியாயந்தானேங்கிறான் இட் த வே தே அப்ரோச் ஒரு ராஜாவை பார்த்து அனாவசியமா ஃபிளாட்டரி கிடையாது உள்ளதை உள்ளபடி சொல்றவாளா இருக்கா கேரக்டர் பில்டிங்காக சொல்றேன் பவந்தி பவந்தி நம்ராஸ் தரவ பல பலாகமைஹி நவாம்புபிஹி தூர விலம்பினோ கனாஹ அனுத்ததா சத்புருஷாஹ சமிருத்திபிஹி ஸ்வபாவ ஏவ ஏஷஹ பரோபகாரிணாம் ஸ்வபாவ ஏவ ஏஷஹ பரோபகாரிணாம் பரோ உபகாரிணாம் மற்றவர்களுக்கு ஒரு உபகாரம் செய்வர்பவர்களுக்கு இது ஸ்வபாவம் இல்லையா இது வந்து காமம் அபிநந்தனீயம் ஆனா நாங்க மத்தியஸ்தா எங்களுக்கு நீ வசதியா சொல்றோங்கிற அவசியம் இல்லை அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அது ஸோ தரவஹா பல ஆகமைஹி நம்ராக பவந்தியவர் ஸோ மரங்கள் தரவஹா மரங்கள் பல ஆகமைஹி பழங்கள் உற்பத்தி ஆக உற்பத்தியுடன் பழங்களின் உற்பத்திகளினால் நம்ராக பவந்தி அப்படியே வளைஞ்சதாக இருக்கு வினீதாக பவந்தி இல்லையா இந்த இது நம்ராக பவந்தி தலையை குனிஞ்சதா இருக்கு ஒன்று பழத்தினுடைய ஹெவினஸ் அண்ட் இன்னொன்று மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அது பழத்தை உற்பத்தி பண்றது ஆகையினால குனிஞ்சு எல்லாருக்கும் எடுத்துக்கோங்கன்னுட்டு ஒரு வினயத்தோட இருக்கான் மரங்கிறது அடுத்தது நவாம்புபிகி தூர விளம்பினா கனாகா கனாகா மேகங்கள் நவ அம்புபிகி புதுசா அதுல சேர்ந்திருக்கிற ஜலங்களினால் நூதனமான ஜலத்தினால ஏன்னா வருஷா கால ஆரம்பத்தை குறிக்கிறதுங்க அதனால் தூர விளம்பினகா மிகவும் அதிசயேன விளம்பினகா அப்படியே கீழே தொங்கிறது எங்கேயோ அது அப்படியே பறந்து போகல காத்து வீச முடியாதபடிக்கு நல்ல கனமா இருந்து கொண்டு அந்த மேகமானது மற்றவாளுக்கு கொடுக்கறது விஷயத்த அது வெறும் நம்ரமா இருக்கு வினயமா இருக்கு அப்படிங்கிறது சொல்ல போக இப்ப சமிருத்திபிகி சத்புருஷாக அனுத்ததாக சத்புருஷாக நல்லவர்கள் சமிருத்திபிகி ஏராளமான செல்வங்களினால் அனுத்ததாக ரொம்பவும் உத்ததமா இல்லாத அப்படியே வினயத்தோட இருந்துருக்கா இது வந்து பரோபகாரினாம் ஏஷா ஸ்வபாவா பரோபகாரிங்கிறது இஸ் தி எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வந்து பார்த்தோம்னா வினயத்தோட இருக்கு மரங்கள் மேகங்கள் வினயத்தோட இருக்கு சத்புருஷாலும் வினயத்தோட இருக்கா இவைகள் எல்லாம் அவள்கிட்ட இருக்கக்கூடிய வெல்த் எல்லாம் எதுக்காக அப்படின்னா பர உபகாரார்த்தம் பரோபகாரினாம் ஸ்வபாவக ஏஷா வினய நிறைய நான் செல்வத்தை வச்சுட்டு இருக்கேனே நான் எங்கிட்டயே வச்சுட்டு இருக்கேன்னு செல்ஃபிஷா இருக்க மாட்டா மற்றவளுக்கு கொடுக்கறதுக்காக தான் அவள் கையிலேயே செல்வத்தை வச்சுட்டு இருக்கா அதே மரங்கள் வந்து தான் சாப்பிடவே சாப்பிடாது என்னைக்கும் பழத்தை இன்னொருத்தருக்கு தான் கொடுக்கும் மேகம் வந்து பூமிக்கு தான் ஜலத்தை கொடுக்குமே தவிர தனக்கு வச்சுட்டு இருக்காது எத்தனை வச்சுட்டாலும் அது கீழே தான் கொட்ட போறது ஸோ இட் இஸ் பை நேச்சர் அது இவளுக்கு ஒன்றும் சொல்லித்தரணுங்கிற அவசியம் இல்லை தானா பழம் விழும் தானா மழை பொழிய போறது சத்புருஷான்னு இருந்தான்னா தானா கொடுக்க போறான் சேரிட்டி வந்து இயல்பான ஒரு விஷயம் அவனுக்குங்கிறதுக்காக அதுக்கு இந்த திருஷ்டாந்தத்தை எடுக்கிறார் புரியுறதா இதுல வந்து அந்த ஸ்வபாவ ஏவ ஏஷா பரோபகாரிணாம் அப்படின்லாம் சொல்றச்சு இது வந்து ஒண்ணு அப்ரஸ்துத பிரசம்சா ஸோ துஷ்யந்தனுக்கு வந்து இது இயல்பான ஒரு விஷயம் இதை பெருசா ஹைலைட் பண்ணி நீ எனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நியாயந்தானேங்கிற ஸோ அப்ரஸ்துத பிரசம்சா எல்லாமே வந்து பிரஸ்துத்தமான துஷ்யந்தனுக்கு தெரிவிக்கிறது நமக்கு அது ஒண்ணு
அப்புறம் பிரதிவஸ்தூபமா அந்த இடத்துல இல்லையா, சத்புருஷாளுக்கு இந்த முதல்ல ரெண்டுமே வந்து வஸ்து பிரதிவஸ்து பாவேன இருக்கு. நம்ரத்வம், தூரத்வம், அதூர விலம்பித்வம், அனுத்தத்வம், இது எல்லாம் ஒரே மீனிங் கொண்ட சமான தர்மம், ஒரே சமான தர்மம், ஆனால் வஸ்து பிரதிவஸ்துல இருக்கு. கரெக்டா? என்னாச்சு? திருஷ்டாந்தத்துல உனக்கு வந்து வேற சாமானிய தர்மம் இருக்குமோ இல்லையோ, சாதாரண தர்மம் இருக்குல்ல ரெண்டுத்துக்கும், ஒரே வேர்டா ஒரே நம்ரத்வம்ங்கிறது சாதாரண தர்மம் சேம் இங்க, வேற திருஷ்டாந்தத்துல அது அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் பிரஸ்தி பிரதிவஸ்து உபமாக்கும் திருஷ்டாந்தத்துக்கும் உண்டான வித்தியாசம் இல்ல. கரெக்டா? தூரங்கிறத வந்து டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்காத, அதிசயேன மிகவும் ரொம்ப தூப மிகவும் விளம்பினா தொங்கின் இருக்கு, அதாவது கீழே இருக்கு, வெயிட்னால கீழே தொங்கின் இருக்குங்கிறச்ச இந்த இடத்துல வந்து மழைய பொழியற அளவுக்கு கீழே வருதுங்கிறது. எக்ஸ்டெண்டடா இருக்கு அந்த மேகம்ங்கிறது. இப்போ இந்த வெள்ளையா இருந்ததுன்னா அது ரொம்ப இவ்வளவு கனமா தெரியாது நமக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு, பஃபியா இருக்கும். வேற இது வந்து டார்க்கா இருக்கிறச்சே உனக்கு இன்னும் ஹெவியா அது தொங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. துஷ்யந்தனுக்கு சொல்றச்சே ஆஸ் ஃபார் அஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தை பொறுத்தவரையில் ஸ்வபாவயேஷ பரோபகாரினாமங்கிறது வந்து இது அந்த ஹீ இல்லையா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ அப்படி சொல்றச்சே உங்களுக்கு வந்து லோகோக்தி சமாதானம் மாதிரி வருது, அது அது அர்த்தாந்திரநியாசம். பரோபகாரிங்கிறது எதர் சாமானிய விசேஷங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், பொதுவா பரோபகாரிகள் அப்படிங்கிறத சொல்லி மற்ற பேரோட கம்பேர் பண்ணி அதை ஜஸ்டிஃபை பண்றோம். சி த ஃபர்ஸ்ட், அதனால தான் சொன்னேன் முதல் மூணு எப்படி இருக்குன்னா, தரவகா நம்ராகா பவந்தி, கனாகா தூர விளம்பினா பவந்தி. ஓ அது வேற, பவந்திங்கிறது ரெண்டுத்தையும் சேர்றது, கிரியா தீபகம் இல்ல தீபகம் ஒரு கிரியா எல்லாத்துக்கும் சேர்றதேமா, அது ஒரு அலங்காரம். ஆஃப்கோர்ஸ் யூ கேன் கீப் ஆன் ஆடிங் இடத்துல. சோ தரவஹா நம்ராஹா பவந்தி, கனாஹா தூர விளம்பினா பவந்தி, சத்புருஷாஹா அனுத்ததாஹா பவந்தி. டு ஜஸ்டிஃபை ஆல் த்ரீ ஆஃப் தோஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், பரோபகாரியினுடைய ஸ்வபாவம் இல்லையா இது அப்படிங்கிறோமோ இல்லையா, ஸ்வபாவ ஏவ ஏஷா. அதனால இந்த இடத்துல அர்த்தாந்திரநியாசம் எது இந்த ஸ்லோகமா? பரோபகார பத்தியில வரும் அது, கரெக்ட். ஓ எக்ஸாம் வேற எழுதி கேள்விங்க, ரைட்டு தான். இங்க இருந்து அவர் எடுத்துன்ற பேர் நினைக்கிறேன், பர்த்ருஹரி இஸ் லேட்டர் போயட். That's what I wanted to ask. யார் யார் கிட்ட எடுத்துட்டாங்க? பர்த்ருஹரி இஸ் a later poet. சிலதெல்லாம் எப்படின்னா ஒரு மாதிரி அந்த லோகோக்தி மாதிரி இருக்கிற சில ஸ்லோகங்கள்லாம் யூ நெவர் நோ த சோர்ஸ். யா பொதுவா இருக்கக்கூடிய விஷயத்த யார் வேணாலும் எடுத்துக்கலாமோ இல்லையோ, அந்த மாதிரி பாப்புலர் சேயிங்கா இருக்கும் அது, அப்படி கூட இருக்கலாம். அதனால சொல்ல தெரியல எனக்கு, பட் லுக்ஸ் லைக் இது வந்து இவர்டேந்து பர்த்ருஹரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி, மோர் தென் த ரிவர்ஸ். இப்போ எக்ஸாம் சேக்காக இத கான்ஃபிடண்டா நான் காளிதாசர்னே சொல்லலாம், டெஃபினட்டா அவரோட சாதுரியம் எப்படி இருக்கு இந்த ஸ்லோகத்தை எழுதுறதுல. ஆமா கண்டிப்பா, அதான் ஒரு சிம்பிள் ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை வந்து எவ்வளவு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல எடுக்கலாம்னா, இதை வந்து துஷ்யந்தனோட கேரக்டருக்கு எடுக்கலாம், இன்னொன்று ஒரு ஒரு ஆசிரமவாசி வந்து ஒரு நகரவாசி அல்லது
ராஜாவை பார்த்து அவனுடைய ஒப்பீனியன் என்ன, எப்படி ஒரு ராஜா இருக்கணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு மாதிரி இவன் சொல்றான் ஒன்று. இன்னொன்று, ஒரு ஒரு கவித்துவத்துக்காக வந்து ஒரு நாலஞ்சு அலங்காரத்தை ஒரு சாதாரண ஸ்லோகத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டார். எத்தனை அப்ரஸ்துத பிரசம்சா, அர்த்தாந்தர்ந்யாசம், தீபகம், காரக தீபகம், இது இன்னொன்று பார்த்தோமே, பிரதிவஸ்து உபமா, எத்தனை அலங்காரத்தை வந்து கொண்டு வந்திருக்கார். ஒரு கவினுடைய தன்னுடைய பிரதிபா விசேஷத்தினால கொண்டு வர்றார். அதையும் இங்கே காளிதாசனுடைய ஒரு மெரிட்டா சொல்லிக்கிறது. மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் யூ வில் ஹாவ் டு திங்க் ஆஃப் வேர் இட் கேன் ஃபிட். ஓகே, ஸோ பவந்தி நம்ரா ஸ்தரவஹா ஃபலாகமைஹி நமாம்புபிஹி தூர விலம்பினோ கணாஹ அனுத்ததா சத்புருஷா சமிருத்திபிஹி ஸ்வபாவ ஏவ ஏஷ பரோபகாரிணாம். ஆக்சுவலி ஒரு சாரி, இந்த தீபகாக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்கு. இப்போ அந்த பவந்தின்ற கிரியா வந்து இப்போ இது எல்லாமே இந்த தருக்களும் சரி மேகங்களும் சரி சத்புருஷா இவ மூணு பேருமே அப்ரஸ்துத விஷயங்கள். இதுல வந்து சத்புருஷா வந்து பிரஸ்துதம், ஏன்னா அவன் சத்புருஷன். ஓகே, when you are explaining காரக தீபகம், ஏன்னா தீபகத்தை பொறுத்தவரையில உனக்கு தேகலி தீப நியாயம் தானே, பிரஸ்துதத்துக்கும் வரணும் அப்ரஸ்துதத்துக்கும் வரணும் இல்லையா. அப்போ இங்க சத்புருஷான்னு சொல்லி துஷ்யந்தனை வந்து சத்புருஷன் இவன் ஒத்துண்டு பேசுற மாதிரி அந்த இடத்துல எடுத்துக்கணும். ஓகே, அத பிரஸ்துதம். தரு அண்ட் கன மேகத்தை வந்து அப்ரஸ்துதம்னு வச்சுட்டு இது ரெண்டுத்துக்குமே பவந்திங்கிற கிரியா ஒட்டி வருதுங்கிறதுனால காரக தீபகம். ஏதோ அதிசயோக்தி போட்டிருக்கார், என்னடான்னு யோசிக்கிறேன். அத்ர தரு கனயோகோ அச்சேதனையோகோ நம்ரத்வ தூர விலம்பிதாத்வாபியாம் தூர விலம்பித்வாபியாம் வஸ்துதா பின்னாபியாம் அபேதேன அத்தியவசிதாபியாம் அதிசயோக்தி. சேத்தனத்துவத்துக்கு தான் வந்து, சேத்தன வஸ்துக்கு தான் வந்து நம்ரத்வம் தூர விலம்பித்வம் எல்லாம் இருக்க முடியும். அச்சேதனமான தருவுக்கும் மேகத்துக்கும் எப்படி இருக்கும், விருட்சத்துக்கும். அதனால அது அபேத அத்தியவசம். லிட்ரல் வளையறதுங்கிறது மாத்திரம் இல்லாமல் அது நமக்கு வந்து மனசுல புரியறது என்னன்னா வினயம்ங்கிற மாதிரி தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த நம்ரத்வம்ங்கிறது என்ன, தூர விளம்பிங்கிறச்சு ரொம்ப அதிசயேன வளைஞ்சு கொடுத்துண்டு பண்றது ஒரு காரியத்தை, அந்த அதிசயோக்திங்கிறார். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம நீதி சதகம் படிக்கிறச்சே பார்க்கல அலங்காரம் இவ்வளோ. நீதி சதகத்துல உனக்கு அந்த அப்ரஸ்துத பிரசம்சா வரவே வராது, பிகாஸ் அது துஷ்யந்தன் இல்லையே அங்க இல்லையா, இதுலதான் உனக்கு அந்த அப்ரஸ்துத பிரசம்சா வரும். ஓகே, பிரதிஹாரி. பிரதிஹாரி தேவ குதூஹல கர்ப்போபஹிதோ நமே தர்க்கஹ பிரசரதி நனு தர்ஷனீயா புனரஸ்யாஹ ஆக்ருதிஹி லக்ஷ்யதே. இது இல்ல, அதுக்கு முன்னாடி தேவ ஏதோ ராஜா ஏதோ சொல்றா, அது வேணுமே. பிரதிஹாரி தேவ பிரசன்ன முக வர்ணா துஷ்யந்தே ஜானாமி விஸ்வப்த காரிய ரிஷயஹ. பிரசன்ன முக வர்ணா திருஷ்யந்தே, எல்லாரும் பிரசன்னமா இருக்கா, சந்தோஷமா இருக்கிற முகத்தை கொண்டவர்களாக இருக்கா, ஆகையினால விஸ்ரப்த காரியா ரிஷயா, பயமில்லாத நீ வந்து அணுகலான்னு எனக்கு தோன்றது. அவ அவர் அந்த ரிஷிகள் வந்து விஸ்ரப்த காரியாக, விஸ்ர சாந்தமான ஒரு காரியத்தை கொண்டவர்கள் எவ்வாறோ அவ்வாறு அந்த ரிஷிகள்னு நான் நினைக்கிறேன். இது ஜானாமி, ஏன்னா இவன் தானே பிரதிஹாரி தான் முன்னாடி இது சொன்னாரோ இல்லையோ, இந்த பிரதிஹாரிட்ட தான் கேட்டான் எதுக்காக வந்திருக்கா எனக்கு எம்ப அபரிச்சேத ஆகுலம் மே மனஹான்னு சொன்னப்போ பிரதிஹாரி வந்து சுச்சரித நந்தினஹா ரிஷயா தேவம் சபாஜயத்தும் ஆகதா இத்தி தர்க்கையாமி, அவங்களை வந்து ஆனர் பண்றதுக்கு தான் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ வந்து அது தெரியாம சொல்லித்து இப்போ வந்து பிரதிஹாரி வந்து முனிவர்கள் அதாவது சாரத்வத்தன் சாங்கரவனை பார்த்துட்டு சொல்றா முகம் இப்படி இருக்குன்னு, பிரசன்ன முக வர்ணா அதனால ஆகையினால விஸ்ரப்த காரியா ரிஷயா, சாந்தமான ஒரு காரியத்தை தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கா இந்த ரிஷிகள் ராஜா. ராஜா சகுந்தலாம் திருஷ்ட்வா அத அத்ர பவதி காசு காஸ்வித் காஸ்வித்
अवगुण्ठनवती नाति परिस्फुट शरीर लावण्या मध्ये तपोधनानां किसलयमिव पाण्डुपत्राणां। இவ யாரா இருக்கும் நடுவுல சகுந்தலாவை பாக்குறார். அவகுண்டனவதி ஒரு முகத்துல வந்து ஒரு முக்காடு போட்டுருக்கா, அவகுண்டனம் வெயில் அது போட்டுருக்கா முகத்துல. அது போ ந அதி பரிஸ்புட ஷரீர லாவண்யா, அதி பரிஸ்புட ரொம்ப கிளியரா இல்லாமல் இருக்கக்கூடிய ஷரீர லாவண்யம், ஷரீரத்தினுடைய அழகானது ரொம்ப பளிச்சுன்னு தெரியல. ஏன்னா வெளியில வந்து அந்த அவகுண்டனவதி அந்த ஒரு மேல ஒரு துணியை போட்டு இருக்கிறதுனால. காஸ்வித்தை இவ யாரா இருக்கும், இவளுடைய ஷரீர அழகும் வந்து ரொம்ப கிளியரா தெரியலையே. தபோதனானாம் மத்தியே காஸ்மிது, தபஸ்விகளுக்கு நடுவுல ரொம்ப ஒரு அழகு வெளியில ரொம்ப தெரியாதபடிக்கு ஒரு போர்வையும் போத்திண்டு மேல வெயில் போட்டுண்டு இருக்கக்கூடியவள் யாரு? பாண்டுபத்ராணாம் மத்தியே கிசலயம் இவ. பாண்டுபத்ராணாம் காஞ்ச இலைகளுக்கு நடுவுல கிசலயம் இவ, ஒரு தளிர போல எப்படி இவ இருக்கா? இது வந்து கான்ட்ராஸ்ட் காமிக்கிறதுக்காக சொல்றாரு. இந்த உப்புமா தப்போன்னு நினைச்சுட்டு கூடாது. நான் இத ஔத்சுக்கியம், இவனுக்கு வந்து ரெண்டுமே தெரியறது, ஒண்ணு ஆச்சரியம் தெரியறது இந்த ஸ்லோகத்துல, பாவ பாவம் தெரியறது இந்த இடத்துல, ஆச்சரியமும் தெரியறது, அதே சமயத்துல ஒரு ஔத்சுக்கியம் தெரிய, யார் இவங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆவலும் தெரியறது இதுல, ரைட். விஸ்மயம் என்ன அப்படின்னா, காஞ்ச இலைகளுக்கு நடுவுல தளிருங்கிறது உற்பத்தி ஆகுமோ? நமக்கு வந்து இலையுதிர் காலம்க்கு அப்புறம் விண்டர் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ப்ரிங் வருது, வசந்த ரித்து வருது இல்லையா. அந்த இலையுதிர் காலத்துல வந்து பாண்டு பத்ராணாம் அங்க அப்போதான் வந்து எல்லாமே காஞ்ச இலைகளா இருக்கும். அந்த காஞ்ச இலைகளுக்கு நடுவுல ஒரு கிசலயம் தளிருங்கிறது உற்பத்தி ஆகாது. அங்க ஒரு புஷ்பமும் இருக்காது, புதுசா ஸ்ப்ரவுட்டும் வரப்போறது இல்லை. ஸ்ப்ரிங் சீசன்ல தான் திருப்பியும் அந்த ஸ்ப்ரவுட் வரப்போறது. அப்போ பாண்டு பத்ராணாம் மத்திய கிசலயம் இவர்னா, இவாளுக்கு இந்த தபோ ராசிகளுக்கு நடுவுல, அதாவது தபஸ்விகளுக்கு நடுவுல இவ இருக்கவே படாதே. இவ வந்து ரொம்ப ஒரு இன்காங்குருவண்டா இருக்கே இவாளுடைய காம்பினேஷனுங்கிறதுக்காக சொல்றேன். அந்த பல பாண்டுபத்ராணாம் மத்தியே கிசலயம் இவ, தபோதனானாம் மத்தியே ந அதிபரிஸ்புட சரீர லாவண்யா, ரொம்ப தன்னுடைய சரீர லாவண்யம் அழகானது தெரியாமல் இருக்கக்கூடியவள். அட் தி சேம் டைம் குலாங்கனான்னு தோன்றது. ஏன்னா அவகுண்டனவதி தலையில ஒரு இதை போட்டுண்டு இருக்கிறதுனால இவ ரொம்ப வசந்த குலத்து பெண்மணியா இருக்கணும். சபையில வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி அப்படி வரக்கூடாது, முகத்தை மூடிண்டு தான் வரணும் பெண்கள். ஆகையினால இவ யாரா இருக்க முடியும்னு அவனுக்கு ஒரு ஆவல், மேலும் விஸ்மயம். இந்த ஒரு என்ன காம்பினேஷன் இதுன்னு அவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த அந்த கிசலயம்னு சொல்றச்சேயும் மார்தவம், அவளுடைய சௌகுமாரியம் லாவண்யம் மிருதுத்துவம் எல்லாமே அதுல வந்து நமக்கு தியோத்தியதே. அது ஷரீர லாவண்யம் இருக்கு, அட் த சேம் டைம் அது வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியல, ரொம்ப மூடியும் இருக்கு இல்லை. ந அதி பரிஸ்புட்டம் நச சுத்தாம் ந பிரபுத்தாம் மாதிரி, அது ரொம்ப பளிச்சுன்னு தெரியல, ரொம்ப மங்கியும் இல்லை, அப்படியே கம்ப்ளீட்டா வந்து இந்த புர்கா போட்டுன்ற மாதிரி கம்ப்ளீட்லி கவர்டும் இல்லை இல்லையா. அழகா சொல்றார் காஸ்வித், அவகுண்டனவதி நாதி பரிஸ்புட ஷரீர லாவண்யா மத்திய தபோதனானாம் கிசலிமம் பாண்டுபத்ரா. அது இந்த ஒரு இடம் தான் ஐ வாண்டட் டு மென்ஷன். சி அவகுண்டனவதினுட்டும் ஸ்திரீலிங்கத்துல இருக்கு, கிசலயம் இவன்னுட்டும் லிங்கபேதம் இருக்கு இல்லையா. அந்த சௌகுமாரியம் லாவண்யம் இதெல்லாத்தையும் சொல்றது இண்டிகேட் பண்ற மாதிரி அந்த இதை போட்டுட்டதுனால, உபமானத்தை போட்டதுனால தோஷம் இல்லைங்கிற. லாவண்யத்துக்குதான் முக்கியம், ஆமா அவளுக்கு முக்கியம். அந்த லிங்கத்துக்கு ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறார். ஆக்சுவலி இந்த அந்த ஸ்புட ஷரீர லாவண்யம் எஸ்யாஹா சா, அதனால அந்த லாவண்யத்தை கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு கிசலயத்தோட.
ஈவன் இஃப் இட் இஸ் நாட் லைக் தட், உனக்கு வந்து அந்த கம்பேரிசன் அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால அது மேலோங்கி நிற்கிறது உனக்கு. த இன்காங்க்ரூசியை காமிக்க, இன்காங்க்ரூவன்ட் நேச்சரை காமிக்கிறதுனால இல்லை, இது ரெண்டும் ஒத்தே வரலையேங்கிறத வந்து இன்னும் வசத்தி காமிக்கிறதுனால நமக்கு வந்து இது தெரியல. ஸோ ரதி கொஞ்சம் அங்கே வெளியில் தெரியறது இந்த இடத்துல, அதனால அது பாதகம் இல்லை. அதனால அது காளிதாசன் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் வித் ஹிஸ் லிங்க சாமியம், ரொம்ப கரெக்டாக போடுவான். அகாஸ்வித் அவகுண்டனவதி நாதி பரிஸ்புட ஷரீர லாவண்யா மத்தியத போதனானாம் கிசலைமேவ பாண்டுபத்ராணாம் பிரதிஹாரி. இதுக்கு இதுதான் காரணம் இல்லையா, அந்த லாவண்யம் ஆர் சௌகுமாரியம் எது வேணுமோ எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா இந்த கிசலயம்னு போட்டதுனால இது மிருதுத்வம் மார்தவம் வந்து ரொம்ப வசத்தியா சமத்காரமா தெரியறது நமக்கு. அதனால உபமாவனுடைய சாருத்வம் அதிசயமா இருக்கிற காரணத்தினால பின்னலிங்கமா இருந்தாலும் தோஷமா இல்லை. உபமா தானே, இதுல வேற எதுவும் இல்லை. பிரதிஹாரி தேவ குதூகல கர்ப்போபஹிதோ நமே தர்க்க பிரசரதி நனு தர்ஷனியா புனரஸ்யாஹ ஆக்ருதி லக்ஷ்யதே. குதூகல கர்ப்ப உபஹிதா நமே, குதூகல கர்ப்ப அதாவது கௌதூகலம், ஒரு ஆவல் இருக்கு அவளை பார்க்கறதுக்காக, அந்த அது வந்து எனக்கு இருக்கிறதுனால கர்ப்ப உபஹிதா தடுக்கப்பட்டவனாக நமே தர்க்க பிரசரதி, எனக்கு வந்து எதுவுமே ஊகிக்க முடியலை என்னால், ஒரு ஒரு ஈகர்னஸ் ஆவல் ஜாஸ்தி இருக்கிறதுனால எனக்கு வந்து ஊகாங்கிறது இல்லை. ஆல் ஐ கேன் திங்க் ஆஃப் இஸ் நீங்க சொல்ற மாதிரி என்னால் அழகா வர்ணிக்க முடியலன்னு அர்த்தம். நீங்க என்னமோ ஆதிஸ் பரிஸ்புட்டம் கிசலயம் பாண்டுபத்திரம் எல்லாம் சொல்றீங்களே, என்னால் அவ்வளவு தூரம் யோசிக்க முடியல. ஏன்னா எனக்கு வந்து ஆவல் தான் மேலோங்கி நிற்கிறது. நானும் தர்ஷனியா புனரசியாக ஆக்ருதிகி அழகா இருக்கா அது மாத்திரம் நல்லா தெரியறது எனக்கு. லக்ஷியதே தர்ஷனி அஸ்யாக ஆக்ருதிஹி தர்ஷனியா லக்ஷியதே, ரொம்ப அழகா இருக்கா பாக்குறதுக்கு. அப்போ உடனே வந்து ராஜா பவது அனிர்வர்ணனீயம் பரகலத்ரம், அது அவருடைய சம்ஸ்காரம். இதுக்கு மேல யூ கிராஸ் தி லிமிட்னு அவளுடைய சரீரம் அழகா இருக்குங்கிற சி அந்த சரீர லாவண்யம் ந அதி பரிஸ்புட்டம்னு சொல்றச்சு, தெர் இஸ் அ ஒரு ஒரு போர்வை போட்ட மாதிரி இருக்கு அவருடைய டிஸ்கிரிப்ஷனுக்கோ, இல்லை அவருக்கு வந்து கொஞ்சோண்டு அந்த ஒரு ஆசை தெரிவிக்கிறதுலையோ ரொம்ப ஒரு ஒரு கிளியராக சொல்லலை இல்லையா. ஏன்னா அனிர்வர்ணனீயம் பரகலத்திரம், இன்னொருத்தி மனைவியாக இருந்துட்டான்னா அதை நான் வர்ணிக்க கூடாது இல்லையோ அப்படின்னு ராஜா சொல்கிறார். தர்ஷனியா அஸ்யாக ஆக்ருதிகி லக்ஷியத்தேங்கிறத வந்து தடுத்து இவர் சொல்கிறார், போரும் அதுக்கு மேலே வேண்டாம். ஸ்வப்னேபி அன்யவதுஹு கதா. சகுந்தலா சகுந்தலா ஹஸ்தம் உரசி கிருத்வா ஆத்மகதம் ஹிருதய கிம் ஏவம் வேபசே ஆரியபுத்ரஸ்ய பாவம் அவதாரிய தீரம் தாவத் பவ. சோ ஹிருதய கிம் ஏவம் வேபசே, நீ எதுக்கு இப்படி வந்து தவிக்கிற துடிக்கிற, ஆரியபுத்ரஸ்ய பாவம் ராஜாவனுடைய ஒரு மனசுல என்ன ஓடுறதுங்கிறத மனசுல நீனும் வச்சுட்டு இது தீரம் தாவத் பவ, கொஞ்சம் பேஷண்ட் ஆயிரு கவலைப்படாத. அதாவது ஆரிய புத்திரசிய பாவம்ங்கிறச்சு உனக்கு ராஜாவனிடத்துல இருக்கக்கூடிய ஆசைய மனசுல நீ வச்சுண்டு ஃபர்ம் ஆயிரு, கவலைப்படாத பயப்படாத. ஆமா ஆமா ஆரியபுத்திரஸ்ய இல்ல, ஓ ஆரியபுத்திரஸ்ய பாவம் இல்லையா, இல்ல இல்ல அப்போ ஆரியபுத்திரே பாவம்னு வரும். இவளுடைய ஆசையா இருந்தா ராஜாவுக்கு உன்னிடத்துல இருக்கக்கூடிய ஆசை, அவர் எப்படி தன்னுடைய ஆசையை உங்ககிட்ட காமிச்சாரோ அதை நீ வந்து ஞாபகப்படுத்திட்டு நீ வந்து தைரியமா இரு. புரோஹித புரோகத்வா ஏதே விதிவத் அர்ச்சிதாக தபஸ்வினா கஷ்டித் ஏஷாம் உபாத்யாய சந்தேச அபிவாதய ரிஷய இஷ்டேன யுஜ்யஸ்வ ராஜா
அபி நிர்விக்ன தபசோ முனயஹ. அந்த கான்வர்சேஷன் அழகா போகும். ஏதே விதிவத் அர்ச்சிதாக தபஸ்வினாக, ராஜா கிட்ட போய் முறப்படி எப்படி இவாளை வந்து அர்ச்சனை செய்யணுமோ, எப்படி இவாளுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கணுமோ அந்த மாதிரி வரவேற்பு கொடுத்தாச்சு. கஷ்டித்து சந்தேஷா, உபாத்தியாய சந்தேஷா ஏஷாம், இவர்களிடத்துல ஏதோ ஒரு இவா இந்த சேஜ், அதாவது உபாத்தியாயங்கிறது கண்வர், கண்வர்னுடைய ஒரு சந்தேஷத்தை எடுத்துட்டு இவா வந்திருக்கா. தம் தேவம் தேவஹா ஸ்ரோதும் அர்ஹதி, நீங்க நீங்க கேட்கணும். அவஹிதா அஸ்மி, ஐ எம் ஆல் இயர்ஸ், அட்டென்ஷன்ல இருக்கேன் நான். ஹஸ்தான் உத்யம்ய விஜயஸ்வராஜன்னு ஸோ சர்வான் அபிவாதியை நமஸ்காரம் பண்றார். இஷ்டேன யுஜ்யஸ்வ, உனக்கு வேணுங்கிற விஷயம் உனக்கு கிடைக்கட்டும், ஆசீர்வாதம் ரெண்டு பேரும் சேர்ந்து. அபி நிர்வி இல்ல, மூணு நாலு பேர் வந்திருப்பாள் இருக்கும் கூட, பட் மெயின் கேரக்டர்ஸ் ரெண்டே பேர் தான் அங்க, சாரங்கரவன் சாரத்வதன். அபி நிர்விக்ன தபசோ முனையா, ஃபர்ஸ்ட் கேள்வி ஒரு தபஸ்வி அந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடியவா, தபஸ் ஆச்சரணம் பண்றவா, அவள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நமஸ்காரம்னு சொல்லி முடிச்ச உடனே முதல் கேட்கிற கேள்வி. அபி நிர்விக்ன தபசா முனையா, இந்த குமாரசம்பவத்துல வரா மாதிரி, அபிக்ரியார்த்தம் சுலபம் சமித் குஷம். ஓ, சமித்து குஷம், இதெல்லாம் வந்து தர்ப புல்லு, இதெல்லாம் உனக்கு வேணுங்கிற மாதிரி சுலபமா கிடைக்கிறதாமா அப்படின்னு கேட்பார் சிவன். அது அந்த அந்த இதுக்கு உண்டான மரியாதை, எல்லாம் சௌகரியமா இருக்கோ இல்லையோ, ஒரு பேச்சு முறை. ரிஷயா, குதோ தர்ம கிரியா விக்னஹ சதாம் ரக்ஷிதரி த்வயி தமஸ் தபதி தர்மாம்சௌ கதம் ஆவிர் பவிஷ்யதி. இது உனக்கு திருஷ்டாந்தம் இல்லையா? இதுதான் திருஷ்டாந்தம். குதோ தர்ம தர்ம கிரியா விக்னஹா சதாம் ரக்ஷிதரி துவயி, சதாம் நல்லவர்களினுடைய ஒரு ரக்ஷிதரி ரக்ஷாவாக துவயி சதி, நீ இருக்கும் சமயத்தில் எங்களுக்கு வந்து தபஸுக்கு ஒரு விக்னம்ங்கிறது ஏற்பட முடியுமா? கர்ம தர்ம கிரியா விக்னஹா குதஹா, எங்கிருந்து எந்த இடத்திலிருந்து எங்களுக்கு எங்களுடைய தர்ம கிரியா நித்திய நைமித்திக காரியங்களுக்கு ஒரு விக்னம்ங்கிறது எங்கிருந்து ஏற்பட முடியும்? நீ ரக்ஷாவாக இருக்கும் சமயத்தில், ரக்ஷா பண்ணிட்டு இருக்கிறச்சே, நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறச்சே, எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு விக்னமும் ஏற்பட போறது இல்லை. கர்மாம்சௌ தபஸ்தி சதி, கர்மாம்சௌ சூரியன், சூரியன் வந்து தபதி சதி பிரகாசமா இருந்துட்டு இருக்கும் சமயத்தில் தமஹா கதம் ஆவிர் பவிஷ்யதி, இருட்டுங்கிறது எப்படி உண்டாக போறது? ஸோ விக்னம்ங்கிறது எப்படி உண்டாகும்? நீ வந்து ரட்சிக்கும் சமயத்தில். ஸோ இங்கே எதுவுமே உங்களுக்கு அந்த காமன் அட்ரிபியூட்ஸ் எதுவுமே வந்து ரிப்பீட்டட் கிடையாது. வேற பிரதிவஸ்தூபமால அந்த இடத்துல வந்து நம்ரத்வம் தூர விளம்பித்வம் எல்லாமே ரிப்பீட்டட் அங்க, உத் அனுத்த தத்துவம்ங்கிறது, இட்ஸ் த சேம் ஆட்ரிபியூட். வேற இங்கே வந்து அது இல்லை. தமஹா கதம் ஆவிர் பவிஷ்யதி, விக்னம் எப்படி ஏற்படும்? இங்க வந்து நீ வந்து ரக்ஷ பண்ற, சூரியன் வந்து பிரகாசிக்கிறான், இட்ஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வருது, அதனால இங்க திருஷ்டாந்த அலங்காரம். ஓகே, ஸோ த்வயி ரக்ஷிதரி சதி, நீ சதாம் நல்லவர்களுக்கு துவயி ரக்ஷிதரி சதி, நீ வந்து காப்பாற்றுபவனாக இருக்கும் சமயத்தில் சதாம் நல்லவர்களுக்கு தர்மக்ரியா விக்னஹா குதஹா, தர்மத்தினுடைய செயல்முறைகள்ல வந்து ஒரு விக்னம்ங்கிறது எவ்வாறு ஏற்பட முடியும்? கர்மாம்சௌ தபதி சதி, வெயில் வந்து பிரகாசமா, சாரி, சூரியன் வந்து பிரகாசமாக இருக்கும் சமயத்தில் தமஹா இருட்டானது கதம் ஆவிர் பவிஷ்யதி, ரெண்டும் அது சேரவே முடியாதே, அந்த சேரவே முடியாதுங்கிறது தான் இந்த இது பாஸ் பண்ணிடுறேன். அது ஞாபகம் வந்துருச்சு, தம பிரகாசவது விருத்த ஸ்வபாவ யோகோனு, அதனால கர்மாம்சௌ தபதி சதி தமஹா கதம் ஆவிர் பவிஷ்யதி. ராஜா அர்த்தவான் கலு மே ராஜசப்தா அத பகவான் பகவான் லோகானுகிரகாய குஷலி காஷ்யபா. சோ அர்த்தவான் கலு மே ராஜசப்தா, அப்ப ராஜதேங்கிறச்சு எனக்கு வந்து அர்த்தத்தோட இருக்கோ இல்லையோ, இட் இஸ் ஒரு ஒரு சிக்னிபிகண்டா இருக்கு எனக்கு இந்த டைட்டில், ஏன்னா எல்லாரையும் ரட்சிக்க முடியறதோ இல்லையோங்கிறதுக்காக உங்களுக்கு உபயோகமா இருக்கேனே, அதுக்காக சொல்றார். அத பகவான் லோகானுகிரகாய குஷலி காஷ்யபா, உலகத்துக்கு நன்மை செய்வதற்காக காஷ்யப முனிவர் நன்னா இருக்காரா? நேர வந்து சௌக்கியமா அப்படின்னு கேட்க முடியாதோ இல்லையோ,
பெரியவர் ரிஷி எப்படி இருக்காருன்னு கேட்கக்கூடாது. அதனால அந்த அட்ஜெக்டிவ் அங்க இப்போ லோக அனுகிரகாய உலகத்துக்கு அவர் நன்மை பண்ணணுங்கிறதுக்காக அவர் வந்து சௌக்கியமா இருக்கார். முறை கேட்கிற விதம் இல்லை அதுவே சிபிபி இப்போ ஃபார் வாண்ட் ஆஃப் சவுண்டிங் அரகண்ட் ஹி கான்ட் ஆஸ்க்ல ரிஷயா ரிஷயா ஸ்வாதீன குஷலாஹ சித்திவந்தஹ சஹ பவந்தம் அனாமய பிரஷ்ன அனாமய பிரஷ்னபூர்வக விதமாஹ. ஸ்வாதீன குஷலாக சித்திமந்தா, இது எல்லாமே அந்த ஈஆர்சி மாதிரி வரலாம். எல்லாம் டு எக்ஸ்பிளைன் த சென்டென்சஸ், யாரு என்ன எதுக்கு எப்போ எல்லாம் கேட்கலாம். ஸ்வாதீன குஷலாக சித்திமந்தா, சித்திமந்தா சித்தியை உடைய ரிஷிகள் ஸ்வாதீன குஷலாக, அவளுடைய கௌசல குஷலத்துவம் நன்மைங்கிறது தன்னுடைய கையில இருக்கு. ஸ்வ அதீனே வர்த்ததே, சுவாயத்தமா இருக்கு அவளுக்கு. அதனால உங்களுடைய ஒரு ஒரு நலனை கேட்டு அவர் வந்து விசாரிக்கிறார். சஹா பவந்தம் உங்களை, ச பவந்தம் அனாமய பிரஷ்ன பூர்வகம், அனாமய பிரஷ்ன பூர்வகம், உனக்கு ரோகம் எதுவுமே இல்லை, உன்னுடைய குஷல பிரஷ்னம் பூர்வகம் மூலியமாக, ஆர் அதை முன்னிட்டு கொண்டு இதமாக இதை கூறுகிறார். அத வந்து நீ நன்னா இருக்கியாங்கிறத கேக்குற பிரச்சனம் ஒண்ணு, மேலும் இத உங்ககிட்ட தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறாருங்கிறதுக்கு ராஜாவனுடைய ஒரு பதில் என்னன்னா, கிம் ஆக்ஞாபயதி பகவான், அவர் எனக்கு வந்து என்ன ஆக்ஞை பண்றாருன்னு கேக்குற. ஹி ஹாஸ் டு ஆர்டர் நாட் ரிக்வெஸ்ட். சோ சாருங்கரவா, அதாவது ராஜாட்ட ராஜா வந்து என்ன கேக்குறாரு முன்னாடி, அவர் கேக்குறது வந்து லோகானுகிரகாய அத பகவான் காஷ்யபஹா குஷலி, அங்க குவஸ்டின் மார்க் எடுக்கணும், குஷலி கிம் அப்படின்னு. அவர் அவர் வந்து சுவாஸ்தியம் ஸ்வஸ்தமா இருக்காரா அப்படின்னு ராஜா கேக்குறச்சு. அவருடைய அதாவது ரிஷிகளுடைய சுவாஸ்தியம்ங்கிறது அவர்களுடைய அதீனத்தில் தான் இருக்கு. தட் இஸ் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார். வேணும்னா அவ வந்து நன்மையோட இருக்கலாங்கிற மாதிரி, அவர் சித்திமான் அதனால அவருக்கு வந்து எப்படி சொல்றது இருக்கு அப்படின்னு, ஹீ கேன் டேக் கேர் ஆஃப் ஹிம் செல்ஃப் அப்படின்னு. இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இல்லை அவருடைய ஒரு குஷலத்துவம்ங்கிறது நன்மைங்கிறது. புரியல உனக்கு? இன்னும் யோசிச்சு இல்ல. புரியுது புரியுது புரியுது, பட் இட்ஸ் நாட் லைக் அவர் வந்து உன்னோட ஆதரவு அதுக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஒரு இன்சல்ட் மாதிரி. அவ்வளவு இன்சல்ட்டிங்கா இல்லங்க அந்த, அப்படி எடுத்துக்க வேண்டாம். ஹி ஹாஸ் ஹிஸ் வெல்ஃபேர் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல், அவருக்கு சித்திகள்லாம் இருக்கிறதுனால. ஸோ சித்திமந்தா, ஸோ இதில் வந்து இது அப்பிரஸ்துத பிரசம்சா, சித்தி உடையவர்கள் எல்லாருக்குமே அவர்களுடைய குஷலம் வெல்ஃபேருங்கிறது அவளுடைய கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து கண்வரை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், தெரிவிக்கிறார் நமக்கு. சமயாத் இமாம் மதியாம் துவிதரம் பவான் உபாயம் தன்மயா என்னுடைய இந்த பெண்ணை நீ வந்து மித சமயாத்து, ரெண்டு பேரும் சேர்ந்து பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட்னு அர்த்தம். மிதஹா சமயம், ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க வந்து ஒரு சமயம்னா பிரதிஜ்ஞை பண்ணிண்டா மாதிரி. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க வந்து ஒருத்தருக்கொருத்தர் பண்ணிண்ட ஒரு பிரதிஜ்ஞை காரணமாக, இமாம் மதியாம் துகிதரம் இந்த என்னுடைய பெண்ணை பவான் உபாயம்ஸ்த நீ கல்யாணம் பண்ணிண்டியே தன்மயா, அது என்னால் பிரீத்திமதா சந்தோஷத்துடன் யுவயோகோ அனுஜாதம், யுவயோகோ தத்து பிரீத்திமதா மயா அனுஜாதம், சந்தோஷத்துடன் என்னால் அக்செப்ட் பண்ணப்பட்டது, ஸ்வீகாரம் பண்ணப்பட்டது. குதஹா ஏனென்றால், அதுக்கு ஜஸ்டிஃபை பண்றார் ஸ்லோகத்துல. தோமர்ஹதாம் பிராக்ரஸரஹ ஸ்மிருதோசி யத் சகுந்தலா மூர்த்திமதி ச ச சத்க்ரியா சமானயன் துல்யகுணம் வதூவரம் சிரஸ்ய வாச்சியம் நகதஹ பிரஜாபதி.
அர்ஹதாம் பிராக்ரசரஹா, பிராக்ரசரஹா அக்ரேசரஹா, பிரகர்ஷேண அக்ரே சரதி சரதி இதி பிராக்ரசரஹா. நீ புரோகாமியா இருக்க, யாருக்கெல்லாம் அர்ஹதாம் நல்ல கிரியைகளை செய்து ஒரு பூஜைக்கு தகுந்தவாறு யார் யாரெல்லாம் இருக்கணுமோ வரன்களில், அதுல நீ வந்து வசத்தியானவன். அதனால ஒன்று, அது ஒரு ரீசன். அசி ஸ்மிருதா அசி, இவ்வாறு நீ நினைக்கப்படுகிறாய். மேலும் எது சகுந்தலா மூர்த்திமதி ச சத்கிரியா, சகுந்தலா ச சகுந்தலாங்கிறவளும் மூர்த்திமதி ச சத்கிரியா. எதுங்கிறது வந்து முதல்ல எந்த காரணத்தினால, துவம் அர்ஹதாம் அக்ரேசரஹா பிராக்ரசரஹா ஸ்மிருதா அசி, மேலும் சகுந்தலாவானவள் சத்கிரியா மூர்த்திமதி சத்கிரியா. இவ சத்கிரியா நல்ல செயல், ஆர் பூஜ்யா. சத்கிரியாங்கிறது வந்து பூஜைன்னு சொல்றோம் இல்லையா, இங்கே வந்து பூஜைக்கு அருகதை உடையவளாக, சத்காரம் பண்ணத்தக்கவளான இவளும் மூர்த்திமதி சத்கிரியாச்ச, பூஜையே வந்து ஒரு உருவெடுத்து வந்தாற் போல் இருக்கிறவள் சகுந்தலா. இந்த துல்லிய குணம் வது வரம் சமானயன்னு, சம்யக்கு ஆனயன்னு நன்கு சேர்த்து கொண்டு வந்து, ரெண்டு பேர் யாரு, வது வரம் பெண்ணு இவன் வரன், ரெண்டு பேரையுமே துல்லிய குணமா இருந்தா அவ ரெண்டு பேரையும் சேர்த்து கொண்டு வந்து, சிரஸ்ய வாச்சியம் நகத பிரஜாபதிஹி, பிரஜாபதிஹி பிரம்மாவானவர் இவா ரெண்டு பேரையும் சேர்த்ததுனால, சிரஸ்ய ரொம்ப காலம் கழிச்சு வாச்சியம் நகதா, அது வந்து ஒரு நிந்தா பாத்திரமாக ஆகல. ஸோ ஒரு நிந்தா பாத்திரம்னா, அதாவது வாச்சியம்னா, இவர் வந்து ரொம்ப வருஷமா வந்து பொருத்தமான ஒரு வதுவையும் பொருத்தமான ஒரு பிரைட் அண்ட் க்ரூமை வந்து சேர்த்து வைக்கல அப்படின்னு அவருக்கு இத்தனை நாள் வரைக்கும் ஒரு தப்பான அவதூறு இருந்தது பிரஜாபதிக்கு. இன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அவர் அந்த அவதூறுக்கு இடம் இல்லாததாக ஆயிட்டார், உகந்தவராக ஆக. தட் இஸ் ஹி டிட் நாட் கம் அண்டர் சென்ஷியர் பிகாஸ் ஆஃப் திஸ். சிரஸ்ய வெகு காலம் இருக்கக்கூடிய ஒரு வெகு காலம் கழித்து பிரஜாபதியானவர் வாச்சியம் நகதா, ஒரு நிந்தா பாத்திரம் ஆக ஆகலை. வாச்சியம்ங்கிறது வக்தவ்யம்ங்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, நிந்தாம்க வாச்சியம்க்கு நிந்தான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வாச்சியம் வக்தவ்யம் இத்தியேதௌ பிரவர்த்ததே பிரபாதானே வச்சோஹே குத்சிதே ஹீனே, வச்சஹா குத்சிதே ஹீனே தூஷணே அபிதேயே உதிதே, அபிதேய உதிதே, அபிதேய உதிதேங்கிறச்சு நம்ம நார்மலாக வந்து வாச்சியம்ங்கிறது அர்த்தம் அபிதேய அர்த்தம்னு சொல்லுவோம், இல்லை பேச வேண்டியது வக்தவ்யம்ங்கிற அர்த்தத்தில் இருக்கும். இந்த இடத்துல ஹீன வாக்கியம், குத்சித வாக்கியம், தூஷணம் இவைகளுக்கெல்லாமும் வாச்சியம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ துவம் துஷ்யந்தனான நீ அர்ஹதாம் அருகதை உடையவர்களுக்கு பிராக்ரசரஹா அக்ரேசரன் மாதிரி இருக்க நீ, எஸ்மாத் காரணாத்துச்ச சகுந்தலா மூர்த்திமதி சத்கிரியா, ரொம்ப பூஜை பூஜைங்கிறதுக்கு வந்து அப்படியே ஒரு உருவெடுத்து வந்தாற் போல் இருக்காவ உத்பிரேக்ஷா அந்த இடத்துல. சமானயன்னு துல்லிய குணம் வது வரம், வது வரம் வது வரன் ரெண்டு பேருக்கும் வந்து சமானயன்னு சம்யோஜயன்னு துல்லிய குணமா இருக்கக்கூடிய பொருத்தமான குணங்களை கொண்ட ஒரு வது வரன் இவன் ரெண்டு பேரையும் சேர்த்ததுனால பிரஜாபதிக்கு வந்து ஒரு நிந்தா பாத்திரமா ஆகல. ரொம்ப நாள் கழிச்சு அவர் இப்பதான் அவர் வந்து அந்த குற்றத்தை தீர்த்தர். சரியா? இடத்துல என்ன அலங்கார காவியலிங்க அலங்காரம் இங்க, துல்லிய குண உடையவர்களை சேர்த்து வைத்த காரணத்தினால என்னன்னா, வாச்சியத்துவம்னா கதகா வாச்சியம் ந கதகா பிரஜாபதிங்கிறதுக்கு ஒரு சமர்த்தனம். சரியா? வாச்சியம்ன்றது வந்து பிரஜாபதிக்கு அது வந்து அப்ஜெக்டிவ் மாதிரி வருது. கிரியா விசேஷணமா வருது வாச்சியம் ந கதகான்னு. ஆர் இல்ல, பிரஜாபதி வாச்சியம் ந கதகா, நிந்தா நிந்தாஸ்பதம் ந கதகான்னு சொல்ற மாதிரி. ஓகே ஓகே புரியுது. த்வித்தியா விபக்தியில தான் இருக்கு, நாட் கிரியா விசேஷணம், இஸ் த த்வித்தியா விபக்தி. ஓகே பேசப்படுற நிலைமைக்கு வரவில்லை, அடையவில்லை. தத்துவத்தை
தத்திதானீம் ஆபன்ன சத்வா பிரதிகிருஹ்யதாம் சஹ தர்ம சரணாய இதி. தது தஸ்மாத் காரணாத் இதானீம் இப்பொழுது ஆபன்ன சத்வா கர்ப்பவதியா இருக்கக்கூடிய இவளை, சத்வான ஒரு உயிர் உள்ள இருக்கிறவள், சோ ஆபன்ன சத்வா கர்ப்பவதியான சகுந்தலாவை சகதர்மச்சரணாய கூட உன்னோட வந்து சகதர்மச்சாரிணியாக உன்னுடைய தர்மம் வேலைகள்ல கூட நிற்கிறவளாக இவளை நீ ஏத்துக்கோ பிரதிகிருஹ்யதாம் இது. இந்த தத்த வந்து ஸ்லோகத்துல இருக்கிற எத்தோட கனெக்ட் எஸ் பண்றா? கரெக்ட். கௌதமி ஆர்ய கிமபி வக்து காமா அஸ்மி நமே வச்சன அவசர அஸ்தி கதமிதி. எனக்கு ஏதோ சொல்லணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு டைமே கிடைக்காது போல இருக்கு. நமே வச்சன அவசரஹா ந அஸ்தி, எனக்கு இல்ல, ஆகையினால நான் இப்பவே சொல்றேன் கதமிதி, என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா. நாபேக்ஷிதோ குருஜனஹ அனயா நகலு பிருஷ்டஸ்ச பந்துஜனஹ பரஸ்பர பரஸ்பரஸ்மின் ஏவ சரிதே வணாமி கிமே கிம் ஏகைகம். கிம் ஏகைக்கம், எனக்கும் ஏதோ சொல்லணும்னு ஆசையா இருக்கு அதனால சொல்றேன் அப்படின்னு சொல்லி, இவ அனயா இந்த சகுந்தலாவானவள் குருஜனஹா நான் அபேக்ஷிதா, அவ வந்து பெரியோர்களை வந்து எதிர்பார்க்கல, தானாகவே தான் இந்த டெசிஷன் எடுத்தா உன்னோட இருக்கணுங்கிற டெசிஷன். துவயா அப்பி நீனும் உன்னுடைய பந்துஜனஹான பிருஷ்டஹா கலு, கூட இருக்கிறவாளெல்லாம் நீ கேட்கலையோ இல்லையோ, நீனும் கேட்கல இல்லையா, பரஸ்பரஸ்மின்னேவ சரித்தே, ஒருத்தருக்கொருத்தர் நீங்க வந்து ஏகைகமேவ சரித்தே, இல்ல இல்ல பரஸ்பரஸ்மின்னேவ சரித்தே, பரஸ்பரஸ்மின்னுங்கிறச்சு ஒருத்தருக்கொருத்தர் இருக்கிறதுக்குள்ள உங்களுடைய அந்த பரஸ்பரஸ்மின் உங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கொருத்தர் இருக்கக்கூடிய சரித்தே, அந்த உங்களுடைய ஆசைங்கிறது பரஸ்பரம் ஒருத்தருக்கொருத்தர் அந்த சரித்தம், சரித்தம்னா காந்தர்வ லட்சணமா அனுஷ்டிதம் அனுஷ்டானம் பண்ண அந்த ஒரு கல்யாணத்துக்காக அந்த சரித்தம்ங்கிற அந்த ஸ்டோரி, உங்களுக்கு ஒருத்தருக்கொருத்தர் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரி, ஸ்டோரியை பத்தி தான் நான் சொல்றேன். கிம் ஏக கசிய, இட் இஸ் நாட் ஒன் சைடட் இல்லையா, ஒருத்தருக்கு மாத்திரம் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ரெண்டு பேரும் அப்படிதானே அப்படிங்கிற கன்க்ளூட் பண்றாத. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அனையா குருஜனஹா நான் அபேட்சிதா, சகுந்தலா வந்து தன்னுடைய பெரியோர்களை வந்து எதிர்பார்க்கல இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு. ந கலு பிருஷ்டஹா பந்துஜனஹா துவயா அபி, துவயா அபிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நீனும் உன்னுடைய பந்துக்களை கேட்டுண்டு அவளிடத்துல நீ வந்து போகல, பரஸ்பரஸ்மின் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் சரித்தே இந்த மாதிரி ஆச்சரணம் பண்ணிருக்கும் இடத்தில் பண்ணிருக்கும் சமயத்தில் சரித்தையே சதி, கிம் ஏகவிகம் பணாமி, ஒருத்தருக்கு மாத்திரம் நான் எப்படி சொல்றது, ரெண்டு பேருக்கும் பொதுவுதானே இது, இவளுக்கு உன்ன பிடிக்கும் நீ இவளை ஏத்துக்கோன்னு நான் சொல்ல முடியாது இல்லையோ, ஸோ ரெண்டு பேருக்குமே துல்லிய தோஷத்துவாது, நீ மாத்திரம் அனிச்சித்தம் செய்தங்கிறது இல்ல, சகுந்தலா மாத்திரம்னுட்டு நான் சொல்லல, ஐ கேனாட் பி ஷோ ஃபேவரட்டிசம் பிட்வீன் த டூ ஆஃப் யூ, ஏன்னா ரெண்டு பேருமே இவளும் பெரியவர்களை கேட்கல நீனும் பந்து ஜனங்களை கேட்கல. பரஸ்பரஸ்மின் சரித்தே சதி, உங்க ரெண்டு பேரும் நீங்க ஒருத்தருக்கொருத்தர் நிரபேட்சமாக ஒருத்தர் இன்னொருத்தரும் இன்னொருத்தன், அதாவது சகுந்தலை துஷ்யந்தனிடத்திலும் துஷ்யந்தை சகுந்தலனிடத்திலும் சகுந்தலாவினிடத்திலும் காண்பித்த ஒரு செயல் சரித்தே, உங்க ரெண்டு பேருக்குள்ள நான் ரகசியமா நடந்த இந்த காந்தர்வ விவாகமானது அப்படின்னு எடுத்துக்கோ. சரித்தே சதி, கிம் ஏகைகம் பணாமி, ஒருத்தருக்கு மாத்திரம் நான் எப்படி தனியா இதை வந்து சொல்ல முடியும், தோஷத்தை ஏகஸ்மின் ஏவ ஏகஸ்ய உபரி ஏவ கதம் தோஷம் பணாமி, வருதா, நிறைய புரிஞ்சுக்கணும் அதை. இவளுடைய பட்சத்துல சி அந்த ஒரு பெண்ணினுடைய அப்ரோச் எப்படிங்கிறதுக்காக, என் பொண்ணு மாத்திரம் தோஷம் பண்ணல, எங்காத்து குழந்தை மாத்திரம் தப்பு பண்ணல, நீனும் தான் தப்பு பண்ணிருக்க, ஒருத்தரை மாத்திரம் இங்க குத்தம் சொல்ல முடியாது, சரி ரெண்டு பேரும் ஏத்துக்கணும். ஏன்னா அந்த முந்தின வார்த்தையில வந்து ஆபன்ன சத்வா பிரதிகிரகியதாம் சகதர்ம சரணாய, இவ இப்ப கர்ப்பவத்தியா இருக்கா நீ தானே தப்புன்னு சொல்ற மாதிரி ஆயிடும் அப்புறம், இல்ல இல்ல அனையா குருஜனஹா நான் அபேட்சிதா, அதனால அவ ஆரம்பிக்கிறச்சே இப்படி சொல்றா, இவ மாத்திரம் அண்ணன் ஒண்ணு இது இல்ல, நீ உண்மையில மாத்திரம் தோஷத்தை சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் தான் அதுல வந்து இது.
இல்ல இல்லையா, தென் த கான்டெக்ஸ்ட் மேக்ஸ் மோர் சென்ஸ். சகுந்தலா. ஆத்மகதம் கென்னு கலு ஆரியபுத்ரோ பணதி. என்ன அவர் சொல்லுவாரோன்னு இவளுக்கு பயமா இருக்கு. பதில் ஏன்னா நீ ஏத்துக்கோன்னு சொல்லியாச்சு, கிரஹியதாமங்கிறா. அப்போ அவர் என்ன சொல்லுவாரோன்னு அவளுக்கு வந்து ஒரு பயம் மனசுல. ராஜா கிமிடம் உபன்யஸ்தம். அதுக்கு ஏத்த மாதிரி ராஜாவும், இது என்ன நீங்க சொல்றது, உபன்யஸ்தம்னு ஆரம்பிச்சிருக்கீள், வாட் இஸ் திஸ் தட் யூ ஆர் சீயிங்? சகுந்தலா ஆத்மகதம் பாவக கலு வச்சனோபன்யாசக. அப்படியே நெருப்பு கொட்டின மாதிரி இருக்கு அவளுக்கு. வச்சன உபன்யாசகா, அவர் ராஜா இந்த விஷயத்தை பத்தி வார்த்தை ஆரம்பிச்சதுங்கிறது எப்படி இருக்குன்னா பாவக கலு, நெருப்பு மாதிரி இருக்கு எனக்கு. சார்ங்கரவ கதமிதம் நாம பவந்தஹ ஏவ சுதராம் லோக வித்தாந்த நிஷ்ணாதாஹ. இது என்ன நீ இப்படி கேக்குற? நீ அதாவது ராஜாட்ட வந்து கிமிதம் உபன்யஸ்தம்னு என்ன கேக்குற? உனக்கு தான் லோக விஷயங்கள் தெரியும், எனக்கு தெரியாது. எல்லாமே உனக்கு தெரியாதா? சோ பவந்தகா ஏவ லோக விருத்தாந்த நிஷ்ணாந்தாக, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய விவகாரங்கள் விருத்தாந்தம், அதுல நிஷ்ணாந்தாக தேர்ச்சி பெற்றவர்கள் தாங்கள் தான். அப்போ டோன்ட் ஆஸ்க் மீ வாட் இஸ் ஹேப்பனிங். இப்போ போய் என்ன கேட்டா இப்படி அப்படின்னு சாருங்கிறவன் இதோட ஒன்னா நிறுத்தி